இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மார்க்கு 14:3. ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு சகோதரி செய்த ஒரு செயல் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவோடு இருந்த சீஷர்கள் அவர்களுக்குள் இருந்த எண்ணங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு வீண் செலவு, இந்த வெள்ளைக்கல் பரணி வேண்டான்னு நினச்சிருந்தா அதை விற்று அதனால் வருகிற பணத்தை வச்சு தரித்திரர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுருக்கலாமே, இப்படி வம்பாக்கிட்டால இப்படிலாம் என்ன ஒவ்வொருத்தருக்குள்ளே ஓடிட்டுருக்கு, பேச்சு நடந்துகிட்ருக்கு. ஆனால் இயேசப்பா அதை பார்க்கும்போது ஆண்டவர் அவளை பார்த்து பெருமையாக பேசுகிறார், அவளை உயர்த்தி பேசுகிறார். எதனால் என்பது தான் ரொம்ப முக்கியம். அவளுக்கு விலையேறப்பெற்றதாக இருந்த ஒன்றை உடைத்து இயேசுவை காட்டில் எனக்கு விலையேறப்பெற்றவர் யாரும் கிடையாது, அவருடைய பாதத்தை காட்டிலும் எனக்கு விலையேறப்பெற்றது என்பது ஒன்றுமில்லை என்று தன்னுடைய செய்கையில் வெளிப்படுத்தின ஒரு அற்புதமான சகோதரியாக இந்த இடத்தில் அறியப்படுகிறாள். ஏன்னா பாருங்கள், அவளுக்கு இயேசுப்பா மேலே அவ்வளோ அன்பு. ஒரு காலத்தில் பிசாசுக்கு அடிமைப்பட்டிருந்த ஒரு சகோதரி, 7 பிசாசுகளை ஆண்டவர் அவளிடத்திலிருந்து துரத்தியிருந்தார். அதே நேரத்தில் அவள் ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ, எல்லாரும் அவளை ஒரு பாவியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு ஒருத்தர் தான் அவளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அவளை ஒரு பரிசுத்த வாட்டியாக பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் யாரும் அவளுக்கு அங்கீகாரம் கொடுக்கல, ஆனால் அந்த இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அவளுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவள் தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்ற ஒன்று என்று கருதினதை கர்த்தருடைய பாதத்தில் உடைத்த போது, எனக்கு இது விலையேற பெற்றதில்லை இயேசப்பா, நீங்கள் தான் விலையேற பெற்றவர் என்பதை அவள் வெளிப்படுத்தினாள். அருமையான இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் பெருசாக நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை இயேசுவுக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று அர்ப்பணிக்க ஆயத்தம்மா. நம்முடைய கல்வி, நம்முடைய செல்வம், நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பதவி, நம்முடைய பெருமைக்கு காரணமாக இருக்கிறவைகள் எத்தனையோ இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இது ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அந்த உலகம் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணும், உறவுகள் கண்டிப்பாக விமர்சனம் பண்ணுவாங்க, உடன் இருப்பவர்கள் அதை குறித்து வித்தியாசமான கண்ணோட்டத்தை உடையவர்களாக இருப்பதை நீங்கள்லாம் பார்க்கலாம். ஆனால் அது அல்ல முக்கியம். உங்களை நேசித்தவர் இயேசு, கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தவர் இயேசு, உங்களிடத்தில் இருந்த அத்தனை பாவங்களையும் மன்னித்து அதெல்லாம் மறந்தவர் இயேசு, இந்த உலகம் உங்களுக்கு கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தவர் இயேசு, இந்த இயேசுவை பெருசாக நினைக்க நீங்கள் ஆயத்தமா, அவருடைய பாதத்தை முக்கியத்துவப்படுத்த நீங்கள் ஆயத்தமா, அதுதான் முக்கியம். உலகத்தை பார்த்தா, மற்ற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தா, கண்டிப்பாக இயேசுவின் இடத்தில் வரவோ அவருக்கு முன்பாக இப்படிப்பட்ட கிரியைகளை செய்யவோ நம்மால் முடியாமல் போய்விடும். நமக்கு பெரிதாய் தோன்றுகிறவைகள், நம்முடைய எண்ணங்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கருதுகிறவைகளை எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து அவரை பிரியப்படுத்துவோம், அவரை முக்கியத்துவப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை பிரபலமாக்குவார், பிரஸ்தாபப்படுத்துவார். தகப்பனே, இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதற்கு நாங்கள் எல்லாரும் முன்வர எங்களுக்கு கிருபை தாரும். நீங்களும் உங்கள் பாதமும் தான் எங்களுக்கு முக்கியம் என்பதை எந்தெந்த விதத்தில் வெளிப்படுத்தலாமோ அதற்கு வேண்டிய கிருபைகளை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே.ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.